12th standard students physics exam alla super duper ah ezhuthirupinga and pure science students ku monday adhavad 18th march aniki zoology exam irukapodu so 2.5 days irukku ippo da padika aarambikka poren and ippo padichala enala 70 out of 70 vaanga mudiyuma and book back mattum padicha poduma illa book in la irundhu namakku evlo marks ku question keka poranga and enna chapters alla na first padikanum idu ella doubt ungalku iruka appo adukana answer adutha 2 nimishathula ungalku kedaikka podu so or proper ana study plan na ungalku ippo kudukka poren adu எடுத்து படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பா 70 out of 70 கேரண்டீட் ஓகேவா ஐ ஆம் டாக்டர் மிருதுலா யார் பயாலஜி எஜுகேட்டர் அண்ட் நீங்க தமிழ் மீடியமா இருக்கலாம் இங்கிலீஷ் மீடியமா இருக்கலாம் ஸோ இந்த ஸ்டடி பிளானை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா சென்டம் எடுத்துடலாம் ஓகே இந்த கேப் டேஸ் 2 நாள் 13 சாப்டர்ஸ் படிக்கணும் அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களோட மித்த பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் மறக்காம லைக் பட்டனையும் தட்டி விடுங்க ஓகேப்பா ஸோ ஸ்டில் பாசிபிள் இப்போ தான் மேம் நான் படிக்கவே ஆரம்பிக்க போகிறேன் பாசிபிளா கண்டிப்பாக பாசிபிள் அப்போ அதுக்கு எப்படி படிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டடி பிளான் இருக்கணும் ஸோ ஸ்டடி பிளான் இருக்கா இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை இப்போ நான் கொடுக்குறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அண்ட் புக் பேக் கொஷின்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் தரோ பண்ணும் அதுக்கப்புறம் டெஃபினட்டாக ஜுவாலஜியில் நமக்கு புக் இன்சைட் கொஷின்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க இந்த பாயிண்ட்டை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ அதுக்கு நம்ம எப்படியெல்லாம் படிக்கணும் அண்ட் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ஸ்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் ஒரு சிலது நமக்கு 5 மார்க்ஸில் டெஃபினட்டாக ரிப்பீட் ஆகலாம் அப்போ அதுக்கு எந்தெந்த 5 மார்க்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கணும் எந்தெந்த சாப்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும் அதே மாதிரி 1 மார்க்காக இருக்கட்டும் ஒரு சில 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸும் நமக்கு புக் இன்சைட்லேருந்து கேட்கலாம் கம்பல்சரி க்வெஷ்சன் புக் இன்சைட்லேருந்து கேட்க அதிக சான்ஸ் இருக்குது அப்போ அதுக்கு லைன் பை லைன் ரீட் பண்ணிக்கணும் டைம் இருக்கா கண்டிப்பாக இருக்குது அப்போ எப்படி நம்ம டைமை பிரிக்கலாம் ஓகே அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லைவ் செஷன் வேணுமா இந்த வீடியோக்கு கீழே ஒரு 500 கமெண்ட் வந்துச்சுன்னா போதும் கண்டிப்பாக நான் லைவ் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் கம்ப்ளீட் ஜுவாலஜி 1 ஷார்ட் ரிவிஷன் ஃபார் ஆல் தி சாப்டர்ஸ் ஸோ ரெடி அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி ஒரு 500 கமெண்ட் இந்த வீடியோக்கு கீழே வரட்டும் கண்டிப்பாக 17th மார்ச் அன்னைக்கு ஃபுல் டே மேரத்தான் நான் வரதுக்கு தயாராக இருக்கேன் அண்ட் எங்க கூட படிக்க நீங்களும் ரெடி அப்படின்னா மறக்காமல் 500 கமெண்ட்டை மட்டும் போட்டு விடுங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சாப்டர்ஸை பிரிச்சலாம் ஈஸி மீடியம் அண்ட் ஹார்ட் ஸோ சாப்டர்ஸ் கரெக்டாக பிரிச்சிருக்கேன் ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஈஸியாக இருக்கக்கூடிய சாப்டர்ஸை கவர் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதிக கான்ஃபிடன்ஸ் நமக்கு வந்துடும் ஸோ அப்போ அது எப்படி பண்ணலாம் இப்போ 15th மார்ச் நம்ம என்ன பண்ணோம் ஸோ எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு 5 மணிக்கு நம்ம படிக்க ஆரம்பித்தா கூட போதும் ஸோ அதுக்குள்ளே இடையில ஏதாச்சும் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சினா ஒரு குட்டி நாப் தூங்கி எழுந்திரிச்சிருங்க 5 மணிக்கு புக் எடுக்க போகிறோம் ஸோ 5 மணிக்கு எழுந்திரிச்சு உடனே பெரிய சாப்டர்ஸ் எல்லாம் வேண்டாம் குட்டி சாப்டர்ஸ் அதாவது ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஆர்கானிசம்ஸும் மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் இந்த 2 சாப்டருக்கும் 1.5 மணி நேரம் கண்டிப்பாக போதும் ஆனால் நம்ம என்ன படிக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா வெறும் புக் பேக் மட்டும்தான் ஓகேவா ஸோ புக் பேக் குவஷன்ஸை மட்டும் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த டைம்ஸில் எல்லாத்தையும் படிக்க போகிறோம் அதே மாதிரி அடுத்தது பயோடைவர்சிட்டி என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் அப்போ எண்ட் ஆஃப் இன்னைக்கு நைட் நம்ம ஒரு 10 மணிக்கு படுக்கிறதுக்குள்ளே எத்தனை சாப்டர்ஸ் முடிச்சிருப்போம்னு பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 5 சாப்டர் முடிச்சிருப்போம் ஸோ 13 சாப்டரில் 5 சாப்டர் இன்னைக்கு நைட்டே நம்ம தரோ பண்ண போகிறோம் ஒன்லி புக் பேக் ஓகேவா ரெடி ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் 16th மார்ச் ஸோ காலையில் ஒரு 6 மணிக்கு கண்டிப்பாக எழுந்திரிச்சுங்க ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா தூங்கி எழுந்திரிங்க அப்போ தான் அடுத்த நாள் சூப்பராக படிக்க முடியும் ஸோ இந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் வரிசையாக படிச்சுட்டு வாங்க அண்ட் இதில் நம்ம படிக்க போகிறதும் வெறும் புக் பேக் குவஷன்ஸ் மட்டும்தான் ஸோ இது 16th மார்ச் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி மித்த டைம்லையும் எல்லா சாப்டர்ஸையும் அன்னைக்கு நைட்டே நம்ம முடிச்சிருவோம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு சாப்டர்னு வச்சா கூட புக் பேக்கை தரோவாக நம்ம படிச்சிடலாம் அண்ட் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு 5 to 7 மணிக்கு ப்ரீவியஸ் இயர் குவஷன்ஸ் ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அண்ட் கண்டிப்பாக அந்த வீடியோவை இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன் அதை ஃபர்ஸ்ட் போய் பார்த்துருங்க அண்ட் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் குவஷன் டயக்ராம்ஸ் கண்டிப்பாக டயக்ராம் பேஸ் பண்ணி 2 or 3 questions எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் ஏதாச்சும் நமக்கு இடையில படிக்கல அப்படின்னா அதை வந்து நைட்டு கொஞ்சம் நேரம் நம்ம படிச்சு முடிச்சிடலாம் ஸோ 16th மார்ச் 16th நைட் முடியும் போதே நம்ம எல்லா சாப்டர்ஸையும் படிச்சிருப்போம் ஓகேவா என்னெல்லாம் முடிச்சிருப்போம் புக் பேக் முடிச்சிருப்போம் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அடுத்து இந்த 17th மார்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம் இப்போது இந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் நம்ம புக் இன்சைட் குவஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணும் ஸோ அதுக்கு நீங்கள் ரொம்ப லைக் ரொம்ப உங்களெல்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்காதீங்க நான் சொல்கிற மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ புக் பேக் நம்ம படித்து முடிச்சிட்டோமா அந்த புக்கில் தான் படிச்சிருப்போம் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் லைன் பை லைன் ஸோ லைன் பை லைனுக்கு ரொம்ப பயப்படாதீங்கப்பா கண்டிப்பாக உங்களால் படித்து முடிக்க முடியும் ஜஸ்ட் ஒவ்வொரு பேஜுக்கும் ஓகே ஒரு ஒரு பேஜுக்கும் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஒரு பேஜுக்கு 5 நிமிஷம் அப்படி பண்ணிங்க அப்படின்னா யூனிட் 1 இருக்கக்கூடிய அந்த 3 சாப்டர்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம் 3 மணி நேரத்தில் முடிச்சிடலாம் ஸோ 1 மணி நேரத்துக்கு ஒரு சாப்டர் கணக்கு தான் சொல்லியிருக்கேன் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிரீன் கலர் பாக்ஸ்
பாக்ஸஸாக இருக்கட்டும், ஓகேவா? ஸோ க்ரீன் பாக்ஸஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒரு சில சயின்டிஸ்ட் நேம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அண்ட் இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை எல்லாத்தையும் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி படிங்க. அதுவே போதும். அதுலேயே நீங்கள் வந்து கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கேட்டாலும் சரி, கம்பல்சரியில் புக் இன்சைட் கேட்டாலும் சரி, 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்லேயும் புக் இன்சைட் கேட்கலாம் இல்லையா, அண்ட் 5 மார்க்ஸில் புக் இன்சைட் கேட்டால் கூட நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். இதை தான் நம்ம கடைசி நாள் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன ஆகிடும், புக் பேக்கையும் நம்ம இங்கே ஒரு ரவுண்ட் ரிவிஷன் பண்ணியிருப்போம் அண்ட் லைன் பை லைன் படித்து புக் இன்சைடுக்கு நம்ம சூப்பர் தரவு ஆகிருப்போம், ஓகேவா? ஸோ இதுக்கான க்வெஷ்சன்ஸ் வேணுமா, அடுத்த வீடியோவில் நான் இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸோட உங்களை மீட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஷெடியூல் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா 70 out of 70 ஸ்டில் கேரண்டி. ஸோ இப்போ படித்தாலும் கண்டிப்பாக சென்டம்ஸ் வாலஜியில் வாங்கலாம், ஓகேவா? ஸோ கரெக்டாக ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஜுவாலஜி எக்ஸாம். ஸோ நெவர் கிவ் அப். இப்போ படிக்கிறீங்களா பிரச்சனை இல்லை, இந்த ஷெடியூலை மட்டும் கரெக்டாக இப்போயே எழுதி உங்கள் வீட்டில் உங்களோட செவத்தில் ஒட்டி வச்சுருங்க அண்ட் புக்கில் ஒட்டி வச்சுருங்க. ஸோ அதை பார்க்க பார்க்க அந்த ஒவ்வொரு டைம் பீரியடில் நம்ம என்ன சாப்டர் முடிக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவை மற்ற பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. அண்ட் மறக்காமல் லைவ் செஷன் வேணுமா, இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு 500 கமெண்ட்ஸ். அப்போது 17th March அன்னைக்கு ஃபுல் 1 day 1 short ரிவிஷன் ஃபார் ஆல் தி சாப்டர்ஸ் சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். ஏன் கூட படிக்க நீங்கள் ரெடினா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ see you guys in the next video. Bye bye.